வணக்கம் அன்பர்களே ஜோதிட ரகசியங்கள் சேனலுக்கு மீண்டும் உங்களை வரவேற்பதில் மகிழ்ச்சி அன்பர்களே இன்றைக்கி பதிவில் நம்ம என்ன கேட்டிருக்கோம்னா எதிர்மறை சக்திகளை விரட்டி அடிக்க முட்டை பரிகாரம் அப்படின்ற பதிவு தான் இன்றைக்கி பதிவில் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம் இது எப்படி பண்ண போகிறதுன்றத நம்ம சொல்லித்தரோம் அதை ஃபாலோ பண்ணி நேர்கள் அனைவரும் வளமோடு வாழ்வதற்கு எங்கள் வாழ்த்துக்கள் சரிங்க எப்போதுமே தடங்கள் எந்த காரியங்களும் முடிவு வரை வந்த பின்பு நடக்காமல் போதல் எப்போதுமே மனக்கவலை தோல்வி பற்றிய எப்போதும் சிந்தனை போன்ற எதிர்மறை சக்திகளை கீழ்கண்ட இப்ப நான் உங்களுக்கு சொல்ல பரிகாரம் மூலம் நம் உடலில் இருந்து விரட்டி அடிக்கலாம் இதை முதல் முதல்ல நீங்க ஆரம்பிக்கும் நாள் அமாவாசை நாகால் நாளாக இருந்துச்சுன்னா ரொம்பவே நல்லது பின்பு எப்பப்பெல்லாம் உங்களுக்கு தேவைப்படுதோ அப்பெல்லாம் நீங்க செஞ்சுக்கலாம் இதுக்கு தேவை என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு கோழி முட்டைங்க சரி இப்போ எப்படின்னு பார்ப்போம் உடைகளை முழுவதும் களை களைந்து குளியல் அறையில் கிழக்கு நோக்கி நின்று கொள்ளவும் சரிங்களா பின்பு ஒரு முட்டையை எடுத்து அதை ராக் சால்ட் அல்லது கள்ளூப்பு நீரால் கழுவி கொள்ளவும் பின்பு சிறிது எலுமிச்சை நீரால் அந்த முட்டையை கழுவிடுங்க பின்பு கண்களை மூடிக்கொண்டு பிரபஞ்சத்தை உங்கள் எதிர்மறை சக்திகள் அனைத்தும் விலக வேண்டி கொள்ளவும் பின்பு உச்சந்தலையில் ஆரம்பித்து உடல் முழுவதும் மெதுவாக ஒரு இடம் விடாமல் முட்டையால் தடவ ஆரம்பிக்கவும் உடலில் உள்ள எதிர்மறை சக்திகள் அனைத்தும் முட்டை சுவீகரித்து கொள்ளும் அதாவது அப்சர்வ் பண்ணிக்கும் ஓகேங்களா உடலில் ஒரு இடம் விடாமல் தடவிக்கொள்ளவும் ஏதேனும் இடத்தில் வலி இருந்தால் அந்த இடத்தை பிரத்யேகமாக கவனித்து ரொம்பவே அந்த இடத்துல ப்ரெஷர் கொடுத்து நல்லா தேய்ச்சிக்கிட்டே இருங்க உள்ளங்கால் வரை தடவ வேண்டும் நண்பர்களே முக்கியமாக கழுத்தின் பின்புறம் கை கால்களின் முட்டிகளின் பின்புறங்களில் நன்றாக தேய்க்கவும் இந்த இடங்களில்தான் எதிர்மறை சக்திகள் அதிகம் தங்கும் அதாவது கழுத்தோடைய பின்னா பின்புறமோ கை கால்களின் முட்டிகளின் பின்புறங்கள் இந்த இடத்துல தான் வந்து அதிகமாக நெகட்டிவ் எனர்ஜி தங்கும் நன்கு தேய்த்து முடித்ததும் ஒரு பாத்திரத்தில் அதை உடைத்துவிட்டு பார்க்கவும் முட்டையில் கொப்பளம் அல்லது குமிழ்கள் வரின் எதிர்மறை சக்திகள் எடுக்கப்பட்டுவிட்டது என நீங்கள் தெரிந்து கொள்ளலாம் சாரங்களாக வந்தால் மேலும் எடுக்கப்பட வேண்டும் என அர்த்தம் ரத்தம் அல்லது கருப்பு புள்ளிகள் இருப்பின் ஏதோ ஒரு பெரிய எதிர்மறை சக்தி இருந்தது கழிந்து விட்டது என அர்த்தம் கொண்டுக்கோங்க பின்பு இதை கழிவறையில் கொட்டி அது எலுமிச்சை நீர் சிறிது மற்றும் கல்லூப்பு போட்டு நீர் விட்டு கழுவி விட்டு பின்பு நீங்கள் யாம் ஏற்கனவே கூறியுள்ள நம் புற ஒளியை ஆரா கிளீன்சிங் அப்படின்னு நம்ம ஒரு ஆரா கிளீன்சிங் மெத்தட் இருக்கு இல்லையா செய்யும் குளிரில் செய்யலாம் அல்லது ராக் சால்ட் குளியல் செய்யலாம் ஆரா கிளீன்சிங் வந்து உங்களுக்கு முன்னாடி நாங்கள் சொல்லியிருப்போம் அப்படின்னு நினைக்கிறேன் பேக்கிங் சோடா அந்த இதை வச்சு அதை பண்ணி பண்ணுங்கள் இல்லைனா சிம்பிளாக ராக் சால்ட் போட்டு குளிச்சிருங்க மற்றொரு முட்டை என்ன பண்ணுங்க மூன்று நாட்கள் இரவு தூங்கும் சமயம் ஒரு பாத்திரத்தில் நீர் விட்டு அதில் முட்டையை போட்டு தலை வைத்து உறங்கி பின்பு காலையில் அந்த நீரை கழிவறையில் கொட்டிவிடவும் மூன்று நாட்களுக்கும் புதிய நீரை எடுத்துக்கொள்ளவும் நான்காம் நாள் முட்டையை கழிவறை அல்லது தெருசாக்கடையில் இருந்துவிடுங்கள் மேலை நாடுகளில் பரவலாக கடைபிடிக்கும் பரிகாரம் இந்த பரிகாரம் மிகவும் சக்தி வாய்ந்தது செய்து பலனடையுங்கள் நடையுங்கள் நண்பர்களே கண்டிப்பாக இது வந்து நெகட்டிவ் எனர்ஜி உங்களுக்குள்ளே இருக்க நெகட்டிவ் எனர்ஜி அப்படியே எடுத்து போடுறது உங்கள் கண்ணால் நீங்களே உணர முடியும் ரொம்பவும் ஒரு அற்புதமான பழக்கம் இது இது எக் கிளீன்சிங் எக் அப்படின்னு சொல்கிறவங்க எக் அப்படின்ற அந்த ஒரு மெத்தடை வந்து நீங்கள் கூகுள் பண்ணி பார்த்தீங்கன்னாவே எக் கிளீன்சிங் மெத்தடை நிறைய விஷயங்கள் உங்களுக்கு தெரியும் இது எல்லாமே வந்து வெஸ்டர்ன் கண்ட்ரிஸில் அதிகமாக யூஸ் பண்ணுற ஒரு நெகட்டிவ் எனர்ஜி எடுக்கிறதுக்காக சில ஹாஸ்பிட்டல்ஸ்லாம் கூட இது வந்து யூஸ் நண்பர்களே இது வந்து கொஞ்சம் நீங்கள் அக்கு பஞ்சர் அப்புறம் இந்த ஹீலிங் பண்ணுற இடத்துலலாம் போய் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி மெத்தட் சில இடத்துல பண்ணுறாங்க இதுக்கு வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான மெத்தட்றதுனால உங்களுக்குள்ளே இருக்க நெகட்டிவ் எனர்ஜி ஆட்டோமேட்டிக்காக வெளியே போயிட்டு ஒரு நீங்கள் ஒரு ஃப்ரெஷ்ஷாக ஃபீல் பண்ணுவீங்க இந்த பரிகாரம் முடிச்ச பிறகு ஸோ உங்களுக்கு ஒரு புத்துணர்வு கிடைக்கும் எதுலேயுமே ஒரு கான்ஃபிடன்ஸ் நல்லா ஒரு ஏற்படும் அதுக்காக தான் இந்த பரிகாரம் நண்பர்களே பரிகாரம் உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நினைக்கிறேன் உங்களுக்கு எதனால் சந்தேகம் இருந்தால் தாராளமாக கீழே கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு மறக்காமல் இதை ஷேர் பண்ணுங்கள் யாரெல்லாம் ரொம்ப நெகட்டிவாக இருக்காங்க இல்லை இது மாதிரி புது மெத்தட் ட்ரை பண்ணி பார்க்கலான்னு நினைக்கிறவங்களுக்குலாம் இது தாராளமாக கொடுங்க அவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும் சரி நண்பர்களே நன்றி வணக்கம் அடுத்த பதிவில் வேறொரு விஷயத்தோடு சந்திக்கலாம் அடுத்த அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா தீய சக்திகளை எதிர்த்து விரட்டுறதுக்கு உங்களுக்கு ஒரு சுலப பரிகாரம் அடுத்த பதிவில் நான் கொடுக்குறேன் ஓகேங்களா நன்றி வணக்கம்